Hi friends, welcome to Healthy Kitchen. இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி செய்ய போறோம். கொஞ்சம் பல்க் குக்கிங் இன்னைக்கு பண்ண போறோம். வெஜ் பிரியாணி நான் வந்து 2 கிலோ அரிசி போட்டு பண்ண போறேன். அதனால இது வந்து வீடியோ எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிரியாணி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. அளவு கரெக்டாக போடணும், வதக்கிறது, தம் போடுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். என்னென்ன அளவு, என்னென்ன இன்கிரீடியன்ட் எவ்வளோ அளவில் போடணும், எப்படி வதக்கணும், எல்லாமே வந்து இதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கிலோ அரிசிக்கான அளவு வந்து நான் சொல்கிறேன், அதுக்கு தக்கன நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதனால 1 கிலோ அரிசிக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எவ்வளோ அளவு நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி வந்தது அப்படின்றத. இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன், எதது எவ்வளோ அளவுன்றது சொல்லிடுறேன். இங்கே லைனாக எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு. அரிசி வந்து ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு இது ஊற வச்சு. 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா, நான் அது வந்து டபுளாக எடுத்திருக்கேன் 2 கிலோ அரிசினால. அதே மாதிரி தயிர் வந்து 5 டேபிள்ஸ்பூன் எடுக்கணும். வெங்காயம் வந்து 400 கிராம், தக்காளி 400 கிராம். தக்காளியும் 1 கிலோக்கு வந்து 4 பச்சை மிளகாலேருந்து 5 பச்சை மிளகாய் போடலாம். அதை வந்து 2 சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 இஞ்சி 100 பூண்டு, இதை கிளீன் பண்ணிட்டு அரைச்சிடணும். 4 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இது தாளிக்கும் வந்து கம்மியா போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக. தாளிக்கிறதுக்கும் அதே அளவு தான் போட்டிருக்கேன். தாளிக்கும் வந்து கம்மியா போட்டா இதை எடுத்துட்டு இந்த தண்ணி மட்டும் ஊத்திட்டோம்னா ஃபிளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 250, அதாவது 1/4 லிட்டர் எண்ணெய். அப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். வெஜ் பிரியாணிக்கு வந்து உருளைக்கிழங்கு 2, கேரட் வந்து 4 கேரட்டு, ஒரு 20 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். பீன்ஸ் வந்து பொடியா கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா பீன்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகும். கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும், ஒன்னா போடுறதுனால ஒரே மாதிரி வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக பீன்ஸ் பொடியா கட் பண்ணிட்டு கேரட் வந்து கொஞ்சம் நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க. இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணி பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பெரிய அடுப்பு வச்சிருக்கேன், ரெகுலர் அடுப்பு இல்லாம பெரிய அடுப்பே வச்சுட்டேன். ஏன்னா ரெகுலர் அடுப்புல செஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆகும்ல, அதனால இதுனா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துல முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பிரியாணி பாத்திரம் வந்து 3 கிலோ பிரியாணி வேகும். இன்னைக்கு வந்து 2 கிலோ நான் செய்ய போறேன். அப்ப நீங்க பாக்கலாம் எந்த லெவலுக்கு வருதுன்னு. 3 கிலோ ஆனா தாராளமா இதுல செய்யலாம். எண்ணெய் சூடாகட்டும், சூடானதும் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். சூடாகிற கேப்ல இன்னொன்று சொல்லிடுறேன், தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு 7 ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து அன்னாச்சிப்பூ எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணி செஞ்சீங்கன்னா அதுக்கு 1 அன்னாச்சிப்பூ, அவ்வளோதான் கணக்கு. இன்னும் வந்து பிரியாணி மசாலா மிளகாத்தூள் போடணும். இங்கே வந்து சின்னதாக 2 லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த கொதிக்க வைக்கும் வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, ஏன்னா அது எண்ணெயில போட்டிங்கன்னா சாப்பிடும் வந்து சாப்பாட்டில் இடையில வரும், அதனால அதை தாளிக்கிறதுக்கு போடாம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி பவுடர்லையும் பிரியாணி மசாலாலையும் நம்மளுக்கு அது இருக்கும். அதனால பிரியாணி மசாலா வந்து 1 கிலோக்கு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், அதை நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுடலாம். இது 1 நிமிஷம் பொரியட்டும். சில நேரம் வந்து கிராம்பு வெடிக்கும், அப்படி வெடிக்குதுன்னா லேசாக மூடி போட்டுருங்க, ஏன்னா கிராம்பு சில நேரம் வெடிக்கும். இது பொரிஞ்சதுனா தான் இதில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கும், அதுக்காக தான் பொரிய விடுறது. 1 நிமிஷம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்ல வாசனை வந்துருச்சு, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசா உப்பு. மூடி போட்டுடலாம், மூடி போட்டா சீக்கிரம் வெந்துடும், அதனால மூடி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. கலர் மாறின உடனே இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி புதினா பொடியா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். இந்த பெரிய அடுப்புல நீங்க செய்றீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட கொத்தமல்லி புதினா போடுங்க. இல்ல நார்மல் அடுப்புல செய்றீங்கன்னா வெங்காயத்தோடய போட்டுருங்க, அப்பதான் அது நல்லா வதங்கும். பெரிய அடுப்புல வெங்காயத்தோட போட்டீங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து கருகிடும், அதனாலதான் இஞ்சி பூண்டோட போடுறது. நார்மலா இருக்கிற அடுப்புல நீங்க செய்யும் வந்து வெங்காயத்தோட போட்டீங்கன்னா தான் கரெக்டா வதங்கி வரும். இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ளேம கொஞ்சம் கம்மியா வச்சு நல்லா வதக்கிடணும், நல்லா கலர் மாதிரி வரணும். வந்ததுக்கு அப்புறமா
நல்லா வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அது பச்சை வாசனை போய் கலர் மாதிரி கலர் மாறி வரும். அப்புறம் அதுக்கு அது கலர் மாதிரி வரும்போதே வந்து புதினா கொத்தமல்லியும் வதங்கி வந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு மட்டும் தனி டைம் கொடுத்து வதக்கணும், இஞ்சி பூண்டு வெங்காயமும். அப்பதான் பிரியாணி வந்து டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வந்து பச்சை வாசனை போய் வதங்கி வந்துச்சு. அதே நேரத்துல வந்து அடியும் பிடிக்கல, அடி பிடிக்கல, லேசாக தான் கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி வதங்கினீங்கன்னா பிரியாணியும் நல்லா இருக்கும், கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தனி மிளகாய் தூள் 2 tablespoons போடுறேன் நான், 2 kilos இது சொல்கிறேன் நான். 1 kiloக்குனா 1 tablespoon பிரியாணி மசாலா 1 tablespoon போட்டுக்கோங்க. இதை லேசாக சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வதக்கினீங்கன்னா கலர் கொடுக்கும், பிரியாணி வந்து நல்லா கலர் கொடுக்கும். 1 நிமிஷம் லேசாக வதக்கிட்டு அது கூடவே வந்து காய் தக்காளி எல்லாத்தையுமே போட்டுடலாம். காயம் போட்டுறேன் இதுலயே, ஏன்னா அப்பதான் அது வேகம். தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதையும் இதுலயே ஊத்திடுறேன். அடுத்து உருளைக்கிழங்கு, தயிரையும் போட்டுடணும். இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து வதங்கிடும். அப்படியே தயிரும் இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஒரு 8 tablespoons போடணும், நல்ல கெட்டி தயிர 8 tablespoons. 2 kiloக்கு 8 tablespoons, 1 kiloக்கு வந்து 4 tablespoons. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. அது பாட்டுக்கு வதங்கி வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். இப்போ காய்க்கு வேண்டிய அளவு உப்பும் போட்டுடலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அது கொதிக்கட்டும். காயம் வெந்து வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிருந்தேன். நல்லா இந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு. ஆனால் காய் இன்னும் வேகலை. இன்னும் 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சோம்னா காய் வெந்துடும். அது இன்னொன்று வந்து ஏன் தக்காளி அரைச்சி ஊற்றுனமோ வந்து நான் வந்து காயை போட சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து தக்காளி நீங்கள் வதக்கிட்டு போடும் வந்து காய் வேக லேட்டாகும், அதுக்குள்ளே வந்து கிரேவி வத்திரும். அப்புறம் நீங்கள் போடுற அரிசிக்கு கிரேவி பத்தாது. அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி வந்து நீங்கள் போடுற அரிசிக்கு கரெக்டாக வரும். எல்லாம் ஈவனாகவும் வெந்து வந்துடும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே நேரத்தில் எல்லாத்தோட சேர்ந்து காயோ இல்லை நீங்கள் போடுற கறியோ வேகம் வந்து அதில் வந்து உப்பு காரம் இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே இறங்கிடும். அதுக்காக தான் வந்து அதோடய போட சொல்கிறது. 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் சொன்னேன், ஆனால் 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு, காயம் வந்து வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிருந்தோம்ல, இந்த தண்ணியும் சேர்த்து அளந்து தான் ஊற்றணும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, இந்த தண்ணியை ஊற்றிட்டோம். அடுத்து வந்து அளந்து வச்சுருக்கேன் தண்ணி, அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது சரியாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அரிசி போட்டப்புறம்லாம் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே பண்ணிடணும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். மேலே இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனா தான் நல்லா எல்லாத்தையும் வதக்கியிருக்கீங்க, மசாலா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை மூடி வச்சு திரும்ப கொதி வர்ற வரைக்கும் வைக்கும். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, ஆனால் இதில் வந்து உப்பு காரம் பத்தாது. அதனால் வந்து உப்பு அரிசிக்கும் சேர்த்து நான் போடுறேன். உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் பத்தாததுனால நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கீறி போடுறதுனால போடலாம். அப்படி இல்லைன்னா 1 spoon மிளகாய் தூள், 1 spoon பிரியாணி மசாலா. எப்போ போட்டாலுமே மிளகாய் தூளும் பிரியாணி மசாலாவும் ஈக்குவலாக போடணும். ஒருவேளை பிரியாணி மசாலா வந்து இந்த மாதிரி சிவப்பாக இல்லை, ரொம்ப டார்க் கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈக்குவலாக போட வேணாம், மிளகாய் தூள் நிறையா போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மிளகாய் வைக்காமல் அரைச்சிருப்பாங்க. நான் பிரியாணி மசாலா மிளகாய் வச்சு அரைச்சதுனால நான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போடுறேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுனால பச்சை வாசனை போகும். அது ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதிக்குதில்ல, கொதிக்க ஆரம்பித்து 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் நான் அப்படியே அரிசி போட போகிறேன். அரிசி வந்து நான் ஆரம்பிக்கும் போதே 1 மணி நேரம் ஊறி இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் 1 மணி நேரம் கூட ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஊறிடுச்சு.
அரிசி ஒருவேளை நீங்க ஊற வைக்காம போடுறீங்க இல்ல கம்மியா ஊற வச்சு டைம் கம்மியா ஊற வச்சு போடுறீங்கன்னா தண்ணி வந்து 1:5 ஊத்தணும். நம்ம மிளகாத்தூள் வந்து இப்ப தானே போட்டோம், வாசனை போயிருக்குமான்னு நினைப்பீங்க, கண்டிப்பா போயிடும், ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுனாலே போயிடும். அதனால அது நீங்க வாசனை வந்து வருதா என்னன்னு பார்த்துட்டு கூட நீங்க அரிசியை போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, முதல்ல ஒரு டைம் இப்படி கிண்டிட்டு மூடி வச்சிடணும், அதுக்கப்புறமா அது முக்கால்வாசி வெந்து வரும்போது தான் நம்ம அதில் கை வைக்கணும், அது வரைக்கும் அதை கிண்டக்கூடாது. கிண்டுனீங்கன்னா எல்லா அரிசியும் உடஞ்சி ரொம்ப வந்து தூள் தூள் ஆகிடும் அரிசி, அதனால ரொம்பலாம் வந்து கிளறக்கூடாது, லேசாக இப்படி கிளறிட்டு மூடி வச்சிடணும், அது பாட்டுக்கு வேகணும், முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப அதில் நம்ம கையை வைக்கணும். இப்போ முக்கால்வாசி அரிசி வெந்து வந்துருச்சு, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு முதலே ஊற்றக்கூடாது, முதலே ஊற்றினீங்கன்னா கசப்பாயிடும் கொதிக்கும் போது. ஊற்றிட்டு லேசாக தான் பரட்டணும், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பரட்டிட்டு அப்படியே லேயர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணி மூடி மேலே வந்து சுடுதண்ணி வச்சிடணும். நான் சொன்னேன் பாருங்க 3 கிலோ இதில் தாராளமாக வேகும், 2 கிலோ போட்டிருக்கேன், பாதி தான் வந்திருக்கு. 3 கிலோ போட்டிங்கன்னா முக்கால்வாசி வரும், கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இது மூடி இது மேலே சுடுதண்ணியோ இல்லை ஆறுன தண்ணினா கூட ஓகே, இது மேலே வெயிட் வைக்கணும் அவ்வளோதான். இது வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சுருந்தேன், அதை அப்படியே வச்சிட்டேன் இட்லி பாத்திரத்தில், இந்த கல்லையும் வச்சிட்டேன் வெயிட்டுக்காக, ஸ்டீம் வெளியே போகக்கூடாதுன்னு. அடுப்பையும் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுருக்கோம்ல, கீழே வந்து ஃப்ளேமு பாத்திரத்திலே படாத அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு 7-8 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டுருணும், அதுக்கப்புறமா நம்ம திறந்து பிரட்டிக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்து திறந்து மட்டும் பார்த்துட்டு திரும்ப மூடிடலாம். நான் திறந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அதில் இருந்த தண்ணியெல்லாம் போய் ஒரே லெவலாக வந்துருச்சு. இதை பெரட்டெல்லாம் கூடாது, அப்படியே மூடிடணும். சந்தேகமாக இருந்தால் நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம், ஒரு 2-3 டைம் செஞ்சீங்கன்னா பழகிரும், இது இப்படி தான் இந்த டைமுக்கு இது வெந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது இப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அப்புறமா நம்ம பெரட்டிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தேன், மேலே வச்சுருந்த வெயிட்லாம் எடுத்துக்கிறேன். எப்போவுமே டபராகவே இப்படி திறங்க இல்லைன்னா அனல் அப்படியே கையில் அடிச்சிடும், நீங்கள் அப்படியே கூப்பிட்டீங்கன்னா கையில் அடிச்சிடும். அடியிலேருந்து எடுத்து லேசாக இப்படி பரட்டி விடணும். முதல்ல வந்து ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டியிருக்க மாதிரி தெரியும், ஆனால் லேசாக இந்த ஆவி வருதில்ல இது வெளியே போயிடுச்சுன்னா அரிசியெல்லாம் வந்து உதிர உதிராகிடும். அரிசி உடையாமல் நல்லா நீட் நீட்டாக வந்திருக்கு. நான் கலர்லாம் எதுவுமே போடலை, நான் கலர் ஜென்ரலாகவே போட மாட்டேன், தக்காளி அரைக்கிறதுனாலையும் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா வந்து போடுறதுனாலையுமே கலர் வந்துடும். உங்களுக்கு வந்து இன்னும் கூட கடையில் இருக்க அளவுக்கு டார்க்காக கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அது வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காக கொஞ்சம் கலர் கொடுக்கும், இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் டார்க்காக வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. இதில் எடுத்து காட்டுறேன், அரிசி உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சு நீட் நீட்டாக. இப்போ இது லேசாக இந்த ஸ்டீம் வெளியே போச்சுனாலே உங்களுக்கு வந்து உதிர உதிராக வந்துடும். இப்போ இதை லேசாக வந்து டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு அரிசி வந்து இன்னும் வேகணும், சாப்பாடு இன்னும் கூட கொஞ்சம் மலரணும்னு தோணுச்சுன்னா அப்படியே மூடி வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். இன்னும் லேசாக கொஞ்சம் அந்த ஹீட்டில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதனால ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட போகிறேன். அளவு வந்து நான் திரும்பவும் சொல்லிடுறேன், 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா காய் வந்து 1/2 கிலோ போட்டிங்கனாலே போதும், இல்லை நீங்கள் நான்வெஜ் செய்ய போகிறீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ நான்வெஜ், அது சிக்கன் மட்டன் எது நீங்கள் போட்டிங்கனாலும் 1 கிலோ போடணும். அப்புறம் 1 கிலோ அரிசிக்கு வந்து 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 100 இஞ்சி, 100 பூண்டு, இதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சா பேஸ்ட் வந்து
200 கிராம் வராது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும் பரவாயில்ல, அந்த அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அரைக்கட்டு புதினா, கால் கட்டு கொத்தமல்லி. புதினா வந்து நீங்கள் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே வந்து அன்னாச்சிப்பூ மட்டும் கம்மியாக போடணும். ஒரு அன்னாச்சிப்பூ போட்டிங்கன்னா போதும் ஒரு கிலோக்கு. அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே வந்து ஒரு மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு கிலோக்கு அது போதும். கிராம்புலாம் கம்மியாக போட்டாலே போதும், பட்டை தான் நிறையா போடணும். நான் இன்னைக்கு வந்து அந்த அளவு டபுளாக எடுத்தேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு டார்க் கலராக, ப்ரௌன் கலராக இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனாக போடுங்க. ஏன்னா பிரியாணி மசாலாவில் மிளகா போட்டு அரைக்கலைன்னா மிளகா அந்த பிரியாணி மசாலா ப்ரௌனாக இருக்கும். மிளகா போட்டு அரைச்சிருந்தா நான் போட்டேன் பாருங்கன்னா அந்த கலரில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காக வேணும்னா சொன்ன மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலர் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்வீட்டாக அதுக்கு இதுக்கு போடுறதோடு நிறுத்திடுங்க. அதுக்கு மேலே கலர் வந்து மற்ற ஃபுட்டுலலாம் சேர்க்காதீங்க, ஏன்னா கலர் நல்லதில்லை. அதனால் கலர் போடாமல் செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் வரப்போகுது, கலரில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் கலர் முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க. இதுதான் அளவு. இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அரிசி கம்மி நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா 1 to 1.5 வரைக்கும் தேவைப்படும். இந்தியா கேட் அரிசியில் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வரும் மேலே வந்து சூப்பர்னு போட்டிருக்கோம், அந்த அரிசி கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அப்படி இல்லைன்னா டாபர்னு க்ரீன் கலரில் வரும், அந்த அரிசியும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் லூஸில் வாங்குறீங்கன்னா தண்ணி அளவு வந்து மாறும், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அரிசி வந்து இன்னைக்கு மாதிரி நான் வச்ச மாதிரி 2 மணி நேரம் ஊறிடுச்சு அந்த மாதிரின்னா 1 to 1.5 ஊற்றுனீங்கனாலே போதும், சாதம் கரெக்டாக வெந்து வந்துடும். இதுதான் அளவு. இது தவிர இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பிரியாணி செஞ்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.